நல்ல சிறந்த நண்பர்கள், உங்களுக்கெல்லாம் காலை வணக்கம். இன்றைய உலக தொழிலாளர் தினம், மே தினம், இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இந்த மே தினம் ஒரு நல்ல மே தினமாக உழைப்பாளி மக்கள் கருத்தாலும் கரத்தாலும் பாடுபடக்கூடிய மக்களுக்கான ஒரு புதிய உத்வேகத்தை ஊட்டக்கூடிய ஒரு மே தினமாக மாறும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சந்தேகமே இல்லை. இந்தியாவிலே 17வது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வருகிற 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது. கிடைக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பார்த்தால் மதவாத ஜாதியவாத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஒரு முடிவுக்கு வரும் என்கிற ஒரு நம்பிக்கை உருவாகியிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலுடைய முடிவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு ஒரு புதிய அரசு தமிழகத்திலும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை காண முடிகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை நேற்று அளித்திருக்கிறது. பாண்டிச்சேரி கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை கலந்துதான் எதுவும் செய்ய வேண்டியுமே தவிர, கவர்னர் என்பவர் தன் இஷ்டத்துக்கு சர்வாதிகாரியைப் போல் மாநிலத்தை ஆள முடியாது. கவர்னர் என்பவர் நியமிக்கப்பட்டவர், கவர்னர் என்பவர் மத்திய சர்க்காருடைய ஏஜென்ட்டாக செயல்படக்கூடியவர். மக்கள் வேறொருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஒரு அமைச்சரவை இருக்கிறது, அந்த அமைச்சரவையுடன் கலந்துதான் எதுவும் அவர் செய்ய வேண்டும், அமைச்சரவை சொல்லுவதைத்தான் அவர் கேட்க வேண்டுமே தவிர மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதை உயர்நீதிமன்றம் தெளிவாகவே சொல்லியிருக்கிறது. ஆகவே சில நல்ல சகுனங்கள், நல்ல போக்குகள் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. உலக ரீதியாகவே நேற்றைய முன்தினம் ஸ்பெயின் நாட்டிலே நடந்த தேர்தல் வலதுசாரிகள் தோற்கடிக்கப்பட்டு சோசியலிஸ்ட் அரசு உருவாகி இருக்கிறது. வெனிசுலா போன்ற இருக்கக்கூடிய நாடுகளிலும் ஏராளமான பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை நோக்கி இன்றைய உலகம் சென்று கொண்டிருக்கிறது, இந்தியாவும் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நிவாரணம் தேவைப்படுகிறது. தொழிலாளர் நல சட்டங்களை அத்தனையும் மாற்றுவதிலிருந்து தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டங்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஐடியில் பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது இதர பகுதியில் பணிபுரிக்கக்கூடிய வெள்ளை சட்டை போட்ட உழைப்பாளி மக்களுக்கு கூட ஒரு மாறுதலுக்கான சட்டம் தேவைப்படுகிறது. ஆகவே இன்றைய இந்த மே தினம் என்பது இந்தியா முழுதும் அல்ல உலகம் முழுதும் நடக்கக்கூடிய இந்த தினம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மதவாதத்தையும் ஜாதியவாதத்தையும் யாராக இருந்தாலும் எதிர்த்து போராட வேண்டும். மதம் என்பது ஒரு மனிதனுடைய சொந்த பிரச்சனை. நீங்கள் எந்த கோவிலுக்கு வேண்டுமென்றாலும் போகலாம், யாரை வேண்டுமென்றாலும் உங்களை வேண்டிக் கொள்ளலாம். அதில் வந்து அரசியல் சட்டம் தலையிடக்கூடாது. அரசுக்கு மதமே கிடையாது, மக்களுக்கு மதம் உண்டு, அரசுக்கு மதம் கிடையாது. அரசு ஒரு பொதுவான அரசு, அது பொதுவற்ற அரசாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் எடுத்த முயற்சிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே பதிலளிப்பார்கள். ஒரு புதிய சூழ்நிலை இந்தியாவிலே உருவாக்குவதற்கு உழைப்பாளி மக்கள் பாடுபட வேண்டும் என்பது